రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత వదాంబుజై విశ్వరూపం వ్యామోహతస్తితాని త్రినాయకేనే అసద్యో భగవతోస్తు దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయాం ఆచార్యన కులవతేర్వకులాధిరామం శ్రీమత్తదంగిగుణం ప్రణామి మూర్ధ్నా భూతం సత్య మహాభట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాన్ భక్తాంగిరేణు పరపాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థమి సదగోవాంగ్మయం సత్సాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం அருமைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் கனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர்த்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தத்த நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தேந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்தசதஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்ததார பிரமாதே யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாதி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சடஹரி நாமானமஹம் பிரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் நாயிகா பாவத்திலே இருந்து எம்பெருமானை அனுபவிக்கிறார். அதுவும் விப்பலம்பத்திலே எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே நாயிகா பாவத்திலே இருந்து அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள் மாலுக்கு வைய வளர்ந்த மணாலுக்கு என்பதாக தாய்ப்பாசுரங்களாக வருகின்றன. எம்பெருமானிடம் எந்த விஷயத்திலே ஆழ்வார் ஈடுபட்டார் என்று பார்த்தோமானால் இந்த இடத்திலே பல விஷயங்களிலே ஈடுபட்டு இருக்கிறார். எம்பெருமானுடைய சௌந்தரியம் முதலான கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய அவதார வைபவங்கள், எம்பெருமானுடைய அவதார லீலைகள், எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய திரு ஆபரணங்கள், இந்த மாதிரியாக பார்த்தோமானால் எல்லா விஷயங்களிலுமே அதிக ஈடுபாட்டுடன் இந்த நாயகியானவர் தன்னுடைய நிலையை தெரிவிக்கிறார் என்பது தெரிகிறது இங்கே. அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்லும் போது இரண்டாவது பாசுரத்திலே பஞ்சாயுத விகிருதி முகைஹி இப்படி எல்லாம் சாதிக்கிறார். பஞ்ச ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள்னாலே இருக்கக்கூடிய சௌந்தரியத்தை சொன்னார். அந்த மாதிரி விகாரங்கள், லீலைகள், பிரம்மாவை சிருஷ்டித்தல், தேவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருத்தல், வேதங்களை எல்லாம் கொடுத்தல், பலவிதமான திவ்ய ஆபரணங்களுடன் அலங்காரமாக சேவை சாதித்தல்,
குந்தவிருட்சத்தை முறித்தவன் முதலான திவ்ய லீலைகளை செய்தொருதல் பிராதுர்பாவைகி என்பதாக பல அவதாரங்கள் இதையெல்லாம் வரிசையாக அனுபவிக்கிறார். அப்போ ஒரு நாயியாக இருப்பவருக்கு நாயகனிடம் பல விஷயங்கள் இஷ்டப்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப விசேஷம் தானே, பொதுவாக அது அமையாது. சில விஷயங்கள் பிடித்ததாக இருக்கும், சில விஷயங்கள் செய்யப்படாமல் இருக்கும், இப்படிலாம் விடலாம். ஆனால் பகவத்கீதையிலே நாயகியாக இருக்கக்கூடியவர் எந்த மாதிரி சகலத்தையும் அனுபவிக்கிறார், ரீதியிலே அவதாரங்களை எப்படி அனுபவித்தார் என்பதை நாம் ஓராசுரத்திலே பார்த்தோம். அதாவது ஒன்பதாவது பாசுரத்திலே பார்த்தோம், காண்பெரும் தோற்றத்து எங் காப்புத்த நம்பிக்கை என்பதாக ஸ்ரீ ராமாவதார வைபவத்தையும், அதற்கு முன் பாசுரத்திலே சாயக்குருந்தம் ஒசித்த தமியர்க்கு என்பதாக ஆரம்பித்து கிருஷ்ணாவதார வைபவங்களையும், அதற்கு முன் பாசுரத்திலே முன்னாடி உலகானந்த பெருமான் என்பதாக இப்படின்னு சொல்லும் போது திருவிக்கிரம அவதார வைபவத்தையும் இவர் அனுபவித்ததை நாம் பார்த்தோம். மண்புரை வையமிடந்த வராக இருக்கு என்பதாக பார்த்தோம். அந்த மாதிரியாக வாமன பெருமாளாக அவர் வந்ததை அதை அனுபவித்தார் என்பதை பார்த்தோம். மாண்பவை கோலத்து எம் மாய குரல் இருக்கு என்பதாக போனபாசுரத்திலே தான் அதை பார்த்தோம். போனபாசுரத்திலே வாமன பெருமாள் செஞ்சுடர் குன்றன செஞ்சுடர் மூர்த்திக்கு என்று சொல்லும் போது திருவிக்கிரம பெருமாள், காண்பெரும் தோற்றத்து என் காக்குத்த நம்பிக்கை என்று சொல்லும் போது ராமாவதார பெருமாள், இப்படியாக அவதார வைபவங்களை எல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதாக பார்த்தோம். இதெல்லாம் இந்த நாயகிக்கு தான் முடியும். இந்த எம்பெருமானுடைய நாயகியாக இருப்பவருக்கு தான் இப்படி எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பதாக இருக்க முடியும் என்பது சொல்ல வந்த விஷயம். இதிலே அடுத்ததாக இந்த பாசனத்திலே பத்தாவது பாசனம் நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளை செய்கிற பாசுரங்களிலே கடைசி பாசுரம் இது, அதை பார்க்கலாம். பொற்பமை நீன் முடி பூந்தன் துடாயர்க்கு மற்பொரு தோளுடை மாயப்பிரானுக்கு நிற்பன பல்லுருவாய் நிற்குமாயர்க்கு என் கற்புடையாட்டி இழந்தது கட்டே. அழகாக அமைந்திருக்கிற கிரீடத்தை உடையவன் எம்பெருமான், அவனுடைய திருமேனியிலே மலர்ந்து இருக்கக்கிடையே குளிர்ந்த திருத்துழாய்க்கு இவள் தன்னை இழந்தாள். கிருஷ்ணாவதாரத்திலே மல்லர்களோடு யுத்தம் பண்ணின தோள்களை உடைய மாயப்பிரானுக்கு இவள் தன்னை இழந்தாள். அது மட்டுமல்லாமல் உலகத்திலே சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு அந்த பதார்த்தங்களாகவே இருக்கக்கூடிய ஆச்சரியமான எம்பெருமானுக்கும் இந்த கற்புடை ஆட்சி, அதாவது ஞானத்தை உடையவளான, அழகான ஞானத்தை உடையவளான இந்த பெண்ணானவள் எல்லாவற்றையுமே இழந்தாள் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஒவ்வொரு பாசுரத்திலும் சொல்லுகிற மாதிரி இங்கே மூணு விஷயம் சாதிக்கிறார். முதல் வரியிலே பொற்பமை மீன்முடி பூந்தன் துழாயர்க்கு என்பது முதல் வரியிலே, இதில் குறிப்பாக திருத்துழாய் மாலையை சாதிக்கிறார். எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியது பூந்தன் துழாய் என்பதாக, தன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், பூனா பூத்திருக்கிற என்ன அர்த்தம், மலர்ந்திருக்கிற என்பதாக அர்த்தம். அந்த திருத்துழாயெல்லாம் வாடி எல்லாம் போகாதான். பொதுவாகவே தேவர்களுக்கு எல்லாமே கூட ஒரு விஷயம் சொல்றது உண்டு, என்ன கேட்டால் அவர்கள் போட்டு இருக்கிற மாலையெல்லாம் வாடாது, மனுஷர்கள் போட்டு இருக்கிற மாலை சட்டுன்னு வாடிவிடும், தேவலோகத்து மாலை தேவர்கள் சரீரத்திலே பட்டிருக்கும் போது அவ்வளவு சுலபமாக வாடாது என்று சொல்றது உண்டு. எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய திருத்துழாய் எப்படி அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய திருமேனி ஸ்பரிசத்தினாலே திருத்துழாய் மலர்ந்திருக்கும். பொதுவாக புஷ்பத்தினுடைய ஸ்பரிசத்தினாலே நமக்கெல்லாம் சரீரத்துல வந்து நல்ல வாசனை வரும், அது மாதிரி நல்ல குளிர்ச்சி வரும், இப்படியெல்லாம் நினைப்போம். ஆனால் எம்பெருமான் திருமேனியுடைய ஸ்பரிசத்தினாலே இந்த திருத்துழாய்க்கு ஒரு பூன் திருத்துழாயாகவும் ஒரு தன் திருத்துழாயாகவும் குளிர்ச்சி புரிந்த திருத்துழாயாகவும் இருக்கு, பூன் திருத்துழாயாக மலர்ந்திருக்கக்கூடிய திருத்துழாயாக இருக்கு. ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு தானே அந்த திருத்துழாய் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கார். இவர் எம்பெருமான் திருமேனியில கைங்கரியம் பண்ணும்போது அந்த உகப்பினாலே அந்த சந்தோஷத்தினாலே அவர் மலர்ந்து இருக்கார் என்பதாக தாற்பயம். பொற்பமை நீன் முடி, எம்பெருமானுடைய நீன் முடி அப்படின்னு எம்பெருமானுடைய அழகுக்கு பொருந்தினதாக இருக்கக்கூடிய
கிரீடத்தை சொல்லுகிறார். நீண்ட உயர்ந்ததான கிரீடம், பொற்பு அமைனா அழகு அமைந்திருக்கிறார் என்று சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானுக்கே ஏற்றதாக இருக்கக்கூடிய, இவனுடைய சௌந்தரியத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய கிரீடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய சுராபரணங்கள்லயே முதல்ல கிரீடம் தான் சொல்றார். கிரீடம் கூட அப்படின்னு ஆரம்பம், அதுல கிரீடத்தை சொல்லும் போது சர்வேஸ்வரத்த தியோதகம் என்பதாக சொல்லுகிறார். எம்பெருமான் சர்வேஸ்வரன், யார் கிரீடத்தை தரிக்கின்றதாலோ அவன் கல்ல தானே எல்லாரும் முழுவார்கள், அவர் தான் ராஜாதிராஜன் என்பதாகத்தானே அர்த்தம். அப்படி பார்க்கும்போது எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை காண்பிக்கக்கூடியது இந்த கிரீடம் என்பது. அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அப்ராகிருதமான திவ்ய பூஷமாக இருக்கக்கூடியது. இதனுடைய விற்த்தாந்தங்கள் சர்வேஸ்வரத்தும் மிக தரிசையும் க்ஷமஹா என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கக்கூடிய விசேஷமான ஒரு திருவாபரணம். அந்த திருவாபரணத்தையுடைய எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய பூந்தன் துராய், அந்த துராயிலே இவள் ஈடுபட்டு இருக்கிறாள் என்பதாக முதல் வருத்தம். இரண்டாவது, இரண்டாவது வழியிலே சொல்லும் போது மற்பொரு தோளுடை மாயப்பிரானுக்கு என்று கிருஷ்ணாவதார லீலையிலே சொல்லுகிறார். மல்லர்கள் அவர்கள் கண்ணனோடு நான் வந்து யுத்தம் செய்வேன் என்பதாக, கண்ணனோடு பொருதும்படியாக, கண்ணனோடு யுத்தம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய மல்லர்கள், அந்த மல்லர்களோடு யுத்தம் பண்ணக்கூடிய தோளை திருத்தோள்களுடையவன் என்பதாக அர்த்தம். அப்படிப்பட்ட மாயப்பிரான் கண்ணன் அங்கே மதுரா நகரத்திலே மல்லர்களோடு யுத்தம் பண்ண போகும்போது அவனுடைய தோளை பார்த்தவர்கள்லாம் ரொம்ப சுகுமாரமாக, ரொம்ப சின்ன குழந்தைய சின்ன பையனாக இருந்தபடினால, இது போய் மல்லர்களோடு யுத்தம் பண்ண முடியுமா, இரு மலை போல் எதிர்ந்த மல்லர்னு ரெண்டு மலை போல ரெண்டு பேர் இருக்கா, கண்ணனும் ரெண்டு சின்ன குழந்தையாக கண்ணனும் பலராமனுமாக இருக்கா சிறுவர்களாக, இவர் போய் அவ மாம்ச மலை மாதிரி இருக்காளாம் சாணூரன் முஷ்டிகன் முதலானவர்கள்லாம், அவளோட யுத்தம் பண்ண முடியுமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா மற்றொரு தோளுடை அப்படின்னு அவர்களோட யுத்தம் பண்ணான் இந்த தோளை வைத்துக் கொண்டு அப்படின்னும் போது அது ஒரு மாயம், அது ஒரு ஆச்சரியம். இந்த ஒரு திருத்தோள்களை, இந்த ஒரு சுகுமாரமான, இந்த ஒரு சிறியதான திருத்தோள்களை வைத்துக் கொண்டு மலை போல இருக்கக்கூடிய, கடினமாக இருக்கக்கூடிய அந்த மல்லர்களையும் வென்றவன் எம்பெருமான். மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி சிக்கி திருப்பாப்புன்னு சொல்றாரு. அதுக்கே ஒரு கொல்லாண்டு பாடலாம் என்பதாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை சொல்ற. மற்பொரு தோம்பை மாயப்பிரானுக்கு அப்படின்னா ஆச்சரியமானவனுக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க பல அர்த்தங்கள் சாய்ச்சிருக்கிறார்கள் இந்த இடத்துல வியாக்கியான. ஒரு அர்த்தம் மாயம் அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியத்துல ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஒரு சின்ன பையன் பெரிய மல்லர்களோட கூட மலை போல இருக்கக்கூடிய மல்லர்களை அனாயாசமாக வீழ்த்துகிறான் அப்படின்னு ஒரு ஆச்சரியம். இதான் எம்பெருமானுடைய மாய லீலைகள், ஆச்சரியமான லீலைகள். இது ஒன்று, இதெல்லாம் எங்கேயா அப்படி கதையா கேட்டுன்னு இருக்கும். எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் புரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும். இல்லாட்டா 7, 10, 12 வயசு குழந்தையானவன் இப்படி பெரிய ரெண்டு மல்லர்கள் பிளஸ் ரெண்டு மொத்தம் 4 பேர் அவர்கள், அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை வீழ்த்தினான் ஜெயித்தான் அப்படின்னா சர்வேஸ்வரனானபடினா ஜெயித்தான், மற்றபடி மனுஷர்களுக்கு இந்த கதையெல்லாம் நடக்குமண்ணா. அதனால அத இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது என்ன கேட்டா ஆச்சரியமான அப்படின்னா என்ன ஆச்சரியம் கேட்டா, அனாயாசமா ஜெயிக்கிறான். ஜெயிக்கிறான் அப்படின்னா அவர்களோட யுத்தம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்லாம் இல்லை, அனாயாசமா ஜெயிக்கிறானா. எம்பெருமான் நேர கண்ணன் வந்து இந்த மல்யுத்தத்துக்காக உள்ளுக்குள்ள வருவதற்கு முன்னாடி அவனுக்கு சில பேர் உபசாரங்கள்லாம் பண்ணியிருக்கான். நல்ல ஆச்சரியமான ஆபரண வஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு மதுரா நகரத்துல. கண்ணனுக்கு ரொம்ப ஆசையோ கூட உபசாரம் சமர்ப்பித்தவர்கள் சில பேர் உண்டு. அதுல குப்ஜா அப்படின்னு ஒருத்தி, குனி அப்படின்னு கூலி போனவள், அவள் வந்து கையில சந்தனத்தை வைத்து கொடு இதை கிருஷ்ணனுக்கு கொடுக்கலாம் தான் ஆசைப்பட்டு இருக்காள். அப்ப கண்ணனே அவள் முன்னாடி போய் நின்று நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கன்ன, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இந்த சாந்தம், வியதாம் அனுலேபனம், எனக்கு இந்த சந்தனத்தை கொடுப்பாரையா அப்படின்னு கேட்டு அவளே பூசி விட கண்ணன் அந்த சந்தனத்தோடு கூட சேவை சாதிக்கிறான். அவளுக்கும் அந்த பழைய ரூபத்தை கழித்து ஒரு இளமையான நல்ல ரூபத்தை கொடுத்தான் அப்படின்னு. இப்போ நல்ல மாலாக்காரன் ஒருத்தர்
அவர் வந்து நல்ல மாலையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கண்ணனுக்காகவே மாலையை எடுத்து வச்சு ஸ்பெஷலாக விசேஷமாக அந்த மாலையை கண்ணனுக்கு கொடுக்கறார். மாலாக்காரர் மாலை சமர்ப்பித்தார். அந்த மாதிரி புது வஸ்திரங்கள் எல்லாம் ஒருத்தர் கொடுத்தார். அந்த மாதிரி குப்ஜா என்பவர் அழகான சந்தத்தை எல்லாம் கொடுத்தார். இது மாதிரி புது வஸ்திரம் என்ன, மாலை என்ன, சந்திரம் என்ன, இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறா. கண்ணன் ரொம்ப அழகா இருக்கேன். கண்ணனோடு கூட வந்திருக்கிறவர்கள் யாரு அப்படின்னா, மாயக்குளத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கிருந்து சில பசங்கள்லாம் வந்திருக்காங்க. இதை தவிர மதுராநகரத்தில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் காத்துன்னு இருக்காங்க. கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் தபஸ் பண்ண மாதிரி தபஸ் பண்ணி காத்துன்னு இருக்கான். அவர்களுக்கெல்லாம் அழகான சேவை கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி சாதாரணமான சேவையெல்லாம் கொடுக்கக்கூடாது. புது வஸ்திரம், புது மாலை, இந்த மாதிரி எல்லாத்தோடையும் கூடி ஆச்சரியமா சேவை கொடுக்கணும் அப்படின்னா கண்ணன் சேவையை கொடுத்துருக்கான். அப்படியே தான் வந்தான், அப்படியே தான் கம்சனுடைய அரண்மனைக்குள்ள போனானா அது போனா மல்லர்கள் இருக்கான். இப்போ இந்த அலங்காரத்தோடு கூட இந்த மல்லர்களோடு யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணுவதற்கு போய் இந்த அலங்காரம் இருக்கு. யுத்தம் பண்ணணும்னா அதுக்கு நல்லா சந்திரம் பூசின்னு வந்தால் யுத்தம் பண்ணுவார்கள், இல்லை மாலையை தரித்து கொண்டு வந்து யுத்தம் பண்ணுவார்களா, இல்லை புது வஸ்திரங்கள்லாம் தரிக்கணும்னு யுத்தம் பண்ணுவார்களா? புது வஸ்திரம் தரித்தா என்ன பண்ணணும் கேட்டால், அதை கசங்காமல் அலங்காமல் கசங்காமல் அப்படியே மடித்து வைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். புதுசாக சந்திரம் பூசிக்கிறவர்களாம் என்ன பண்ணுவாங்க, வேர்வையில் அதிகமாக வராமல் அது சந்திரத்தோடு இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். மாலை சாத்தின்றவர் மாலை கசங்காமல் இருக்கணும் என்பது அதைத்தான் நினைப்பார்கள். மாலை சாத்தின்றி சந்தனத்தை பூசி யுத்தம் பண்ணணும் போவார்களோ? அதில் கண்ணன் இந்த யுத்தத்துக்கு வந்த வேஷம் இல்லையோ, இந்த வேஷம் பொருத்தமா இல்லை. ஆனா கண்ணன் ஏன் இதெல்லாம் வந்து சாத்தின் இருக்காங்க போ அப்படின்னு கேட்டா, இவன் சாத்தல அவர்கள் சாத்தியிருக்கிறார்கள். பக்தர்கள் இருக்கக்கூடியவர்கள் கண்ணன் கிட்ட அதிக பிரேமத்தோடு கூட ஆசையோடு கூட இருக்கிறவர்கள் மாலாக்காரர் மாலையை கொடுத்தார், குப்ஜாங்கிறவர் சந்தனத்தை கொடுத்தார், வாயனக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நல்லா தைச்சு கொடுத்தார் துணிகள்லாம். இவர்கள்லாம் ஆசையோடு கொடுக்கவே இவர் வந்து கண்ணன் வந்து அதையெல்லாம் காத்திண்டு ரொம்ப பலபலான ஒரு திவ்யமான ஒரு வேஷத்தோடு கூட அப்படிதான் வந்திருக்கான் அந்த ரங்கத்துக்குள்ளே, யுத்த ரங்கத்துக்குள்ளே. அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அது மொத்தமும் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த மல்லர்களோட யுத்தம் பண்ணான், நாலு பேர் இருக்கார்கள், மலை மாதிரி இருக்கார்கள், கசுக்கி இருப்பான். கண்ணனுடைய திருமேனியே கசக்கணும் காத்துருக்காவா? அப்படிக்கிட்ட இந்த மாலையும் சந்தனும் இதெல்லாம் எந்த மூலைக்கு? ஆனா கண்ணனுக்கு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமா, இவர்களை ஒழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இந்த மாலை வாடி போயிட்டா என்ன பண்ணுவது, இந்த சந்தனம் அழிஞ்சு போயிட்டா என்ன பண்றது, இவர்களோட யுத்தம் பண்ணி சந்தனம் அழிஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா இதோட சேவிக்கணும் காத்துருக்கா. ஒரு பக்தன் ரொம்ப பக்தியோட கூட கொடுக்கறான்னு அது சாத்திக்கணும் தானே பெருமாளுக்கு எண்ணம், அதை அழிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனால இந்த சந்த அந்த குர்ஜா கொடுத்த சந்தனம் அழியவே கூடாது, அப்படியே இருக்கணும். மாலாக்காரர் கொடுத்த மாலை அப்படியே இருக்கணும். அவர்கள் ரொம்ப பிரீத்தியோடு செய்த கைங்கரியத்தை எம்பெருமான் சிரசாலையும் ஏற்றுக்கொள்கிறான். தத்தே நதேன சிரசா அப்படின்னு சொன்ன மாதிரியாக சிறை தலை வணங்கி எம்பெருமான் ஏற்றுக்கொண்டபடினாலே இதற்கு எந்த கேடும் வரக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இதை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கா அங்க மதுரா நகரத்திலே. கண்ணனோட கூட வந்தவர்கள் மதுரா நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுக்கு சேவையை கொடுத்துட்டு போது திடீர்னு இதெல்லாம் மொத்தமாக அழிச்சு அந்த சேவையை அவர்களுக்கு கொடுக்கணும்னு கண்ணன் நினைக்கல. அதனால கண்ணன் என்ன பண்ணான்னா, இதே மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு குலைவும் இல்லாமல் ஒரு குறைவும் இல்லாமல் அந்த சந்திரம் பூசின சந்திரம் அப்படியே இருக்கணும், இட்ட மாலை அப்படியே வாடாமல் செஞ்சாமல் அப்படியே இருக்கணும், புது வஸ்திரம் புது வஸ்திரமாகவே அப்படியே ஜோராக இருக்கணும், அப்படி ஒரு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கண்ணன் அப்படியே இருந்து யுத்தம் பண்ணானான். மல்லரோட கட்டி புரண்டு என்ன பண்ணாலும் கடைசியில் இதெல்லாம் மாறவே இல்லை, இதெல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கு, சந்திரமும் அப்படியே இருந்துட்டு இருக்கு, எல்லாம் அப்படியே இருந்துட்டு இருக்கான். இதுதான் மாறையம் அப்படின்னு சொல்றான். ரொம்ப ஆசியமாக இது இருந்தது. இது எல்லாம் சாதிப்போது அயர்வரும் அமரர்களும் ஸ்ரீ மாலா காரணம் குப்ஜையும் தன்னுடைய திவ்யாகார சதிசமான திவ்யமால்யா அனுலய பணங்களை கொண்டு ஒப்பித்தருளே பண்ணின அழகுக்கும் அழகுக்கும் அழியாதபடி மற்போத சாத்துயத்துக்கும். இந்த பெண் எதை நினைக்கிறாள், இந்த நாயக்கியானவர்கள் எதை நினைக்கிறாள்னா, எம்பெருமானுடைய அழகும் எம்பெருமானுடைய சாத்துரியத்தையும் நினைக்கிறாள். முதல் வரியிலே சொன்னது எம்பெருமானுடைய அழகு, பொற்பமை நீன்முடி பூந்தன் துழாயர்க்கு அப்படின்னு. இது வந்து இதை இதை பிள்ளான்னு சொல்லும்போது அயர்வரும் அமரர்களும் ஆதிக்கிறார், அதாவது சாதிக்கிறார். அதாவது இங்க பூந்தன் துழாய்முடி என்பதாக எம்பெருமானுடைய திருத்துழாயும்
முடி மீன் முடி அப்படின்னு சொல்றபடினால எம்பெருமானுடைய கிரீடத்தையும் சொன்னபடினால நித்தியசூரியனுடைய நித்தியசூரியனாலே சாம்ஸ்கரிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது தெரிகிறது. இதெல்லாம் திவ்யமானது. கிரீட்டம் அப்படிங்கிறது அவரே ஒரு நித்திய சூரியா இருக்கக்கூடியவர். திருசூராயம் அப்படிங்கிறது அவரே ஒரு நித்திய சூரியா இருக்கக்கூடியவர். அதனால சீவை கூட்டத்திலே நித்திய சூரியர்கள் சாம்ஸ்கிரிக்க இருக்கக்கூடிய திருவாபணங்கள் என்ன, முதலானதோட எம்பெருமான் சேர்ந்திருக்கான் அப்படின்னு முதல் விஷயம். அதே சமயம் அதே எம்பெருமான் இங்க வந்து யுத்தம் பண்ணது சொல்றபடினால, நல்ல யுத்தம் பண்ணது சொல்றபடினால, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மாலாகாரனும் குஞ்சையும் அவர்கள் சமர்ப்பித்ததெல்லாம் இருக்கு. அந்த நித்திய சூரியர்கள் சமர்ப்பித்ததை எப்படி ஏற்றுக்கிறானோ அதே மாதிரிதான் இவர்கள் சமர்ப்பித்தது எம்பெருமான் ஏற்றுக்கிறார். மாலாகாரன் சமர்ப்பியும் குஞ்சைய சமர்ப்பியும் கேட்டா பாவம் பாவகிரகி தனதனா அப்படின்னு சொல்லி இவர்கள் நல்ல பாவத்தோடு கூட இவர்கள் சமர்ப்பிக்கிறபடினாலே இதையும் ஏற்றுக்கொண்டான். கிரீடத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் இவர்கள் சமர்ப்பித்ததும் ஏற்றுக்கொள்கிறான். அந்த சீவிகண்ட லோகத்தில் தொழிலை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் இங்க மாலாக்காரனுடைய மாலையும் ஏற்றுக்கொள்கிறான். சீவிகண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய கிரீடத்தை ஏற்றுக்கொண்ட அப்ராதமான கிரீடத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் இங்கே புத்தகங்களில் எம்பெருமான் இருக்கிறான். இப்படி இதையெல்லாம் திவ்ய ஆகார சதிர்சமன திவ்ய மால அனுலேபங்களை கொண்டு அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்றதாக அவரவர்கள் பார்த்து இதை சமர்ப்பிக்கிறார்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அலங்காரமாக சேவை சாதிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே சாக்ஷாத் சுவாமி அழகா சாதிக்கிறார், பொற்பொமை மீன்முடி என்று ராஜாதிராஜத்த சின்னமான திரு அபிஷேகத்தை சொல்லுகையாலே நித்தியசூரி சேவியத்துவமும் மற்பொருத்தேள் என்று மல்ல யுத்தத்தை சொல்லிடுபடினே ஸ்ரீ மதுரா விருத்தாந்தமும் தோன்றுகிறது. அதனால ரெண்டையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு பிள்ளானுக்கு திருவுள்ளம் போய் இந்த இடத்துல நித்திய சூரிகள் சமர்ப்பித்த திருவாபரணங்கள், மதுரா நகரத்திலே இவர்கள் சமர்ப்பித்த திருவாபரணங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாக கண்ணன் சுவீகரிக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லணுங்கிறதுக்காக முதல் வரிக்கு ஒப்பித்தருளினா அப்படின்னு, அதாவது அழகூட்டப்பட்ட அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் யுத்தம் பண்ணது சொன்னாரு, அதுல என்ன மாயம் இருக்கு அப்படின்னா அவ் அழகுக்குறி அறியா அழியாதபடி மற்பொருத சாத்துரியத்துக்கும் அப்படின்னா, ஏன்னா இவர்கள் சமர்ப்பித்து இருக்கிறது நித்திய சூரியர்கள் சமர்ப்பிச்சா அது அழியாம இருக்கும். இவர்கள் சமர்ப்பிச்சு தானே, இதெல்லாம் நமக்குள்ளதுல அஞ்சு தான் போகும். நம்ம என்ன நித்திய சூரியலா என்ன, நம்ம கொடுக்கறது அப்ராகிருதமா என்ன, இது அஞ்சு தானே போகும் அப்படின்னா எம்பெருமான் நினைக்கலையா, இதுவும் அழியக்கூடாது. அதற்கு சதிர்சமாக இதையும் எம்பெருமான் எடுத்துக் கொண்டிருக்கிறானா, ஆகையினாலே இதையும் அழியக்கூடாது அழிய விடக்கூடாது என்பதாக எம்பெருமான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் போய் இவர்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். யுத்தம் பண்ணாலும் என்ன என்ன ஆனாலும் சரி, இந்த குப்ஜா சமர்ப்பித்த சாந்து அழியாது, சந்தனம் அழியாது, மாலாக்காரர் சமர்ப்பித்த மாலை வாடாது, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்பதாக வாடாமல் அழியாமல் அப்படியே மல்லர்களோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சாத்துரியம் யாருக்கு உண்டு. இது ஆச்சரியமான ஒரு எம்பெருமானுடைய சாத்துரியத்தை சொல்லுது. அதைத்தான் மற்பொரு தோளுடைய மாயப்பிரானுக்கு அப்படின்னு இங்க வந்து பூந்தன் துழாயர்க்குன்னு திருத்துழாயை மாத்திரம் சொன்னா கூட எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திரு ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கிரீட்டல் திருவாபரணங்கள், திருத்துழாய், திருவஸ்திரம், அப்புறம் வந்து மாலை முதலான எல்லாத்தையும் உபலட்சணமாக எடுத்துக்கணும் என்பதாக ஒரு தாத்பரியம் இங்கே தெரிகிறது. அதனால அழகக்கூடிய அழகாதபடி மற்பொருத சாத்துரியத்துக்கும் அப்படின்னு மாய பிரானுக்கு, அதனாலதான் பிரான்ங்கிற பதம் சாதிக்கிறார். பிரான்னா உபகாரகன் அர்த்தம். உபகாரகம்னா ஏதாவது ஒண்ணு கொடுக்கறான், என்னத்தை கொடுக்கறான்னா தன் அழகை மதுரா நகரத்திலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற எம்பெருமான் அந்த அழகை அழிய நினைக்கிறான் இல்லை, அந்த அழகை எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அந்த அழகை ஸ்ரீ மதுரையிலே பெண்களுக்கு உபகரித்தவன் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். அடுத்தது இதான் மற்பொரு தோளுடைய மாயப்பிரான் அப்படின்னு மாய அப்படின்னு சொன்னதுக்கு ஒன்னும் அழகினாலே மாயமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒருத்தம். அவர்கள் சாதித்ததெல்லாம் அழியாபடியாக அதை ரட்சித்து சேவை சாதிப்பவன் அப்படின்னு ஒருத்தம். இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. நிபண பல்லுருவாய் நிற்கும் ஆயர்க்கு, இங்கே ஒரு மாயம் இருக்கு. பல்லுருவாய் நிற்பன, நிற்பன பல்லுருவ பல ரூபங்களாக என்னென்ன இருக்கோ, நிற்பன அப்படின்னா இருக்கக்கூடிய அர்த்தம், இருக்கக்கூடிய பல்லுருவாய் பல பதார்த்தங்களாய் நிற்கும் மாயர்க்கு, இருக்கக்கூடியவன் அப்படியாக நிற்பவன் பல பதார்த்தங்களாக
பொதுவாக நிற்பன அப்படின்னா நிற்கக்கூடியவை அப்படின்னா தாவரம்னு அர்த்தம். தாவரம் தான் நிலையா நிற்கிறது, அதாவது சராசரம் சொல்லுவாங்க. சரம்னா சரிக்கக்கூடியது, அச்சரம்னா சரிக்காமல் நிற்கக்கூடியது. தாவரங்கள்லாம் அச்சரம், மிருக மனுஷாதிகள்லாம் சரம்னு பேர். இங்க நிற்பனம் சொல்லப்படினால நிற்பனா நடப்பனா ஊர்வனா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது இது இருக்கக்கூடிய பல உருவாக எம்பெருமான் இருக்கிறார், பல்லுருவா இருக்கக்கூடியவன் அப்படின்னா அர்த்தம் கேட்டா எல்லா பதார்த்தமாகவும் எம்பெருமான் இருக்கக்கூடியவன், எல்லா பதார்த்தமும் இருக்கக்கூடியவன், எல்லா பதார்த்தத்துக்குள்ளயும் அந்தராமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு மாயன் அப்படின்னு போட்டிருக்க, இங்கே ஒரு ஆச்சரியமானவன், ஏன்னா எல்லா பதார்த்தத்துக்குள்ளயும் இருக்கான், எல்லா பதார்த்தமாகவும் இருக்கான், ஆனா அந்த பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய தோஷம் எதுவுமே தன்கிட்ட தட்டாதபடி எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கறத ஒரு ஆச்சரியம். அதுக்குள்ளேயே இருக்கான், ஆனா அந்த தோஷம் எதுவும் தட்டாது. ஏன்னா அச்சேத்திர பதார்த்தங்களுக்குள்ள இருந்தா அந்த அச்சேத்திர பதார்த்தங்கள் எல்லாம் அழியும், உருமாறும், என்னென்னவோ உண்டு, ஆனா பெருமானுக்கு எதுவும் கிடையாது. சேத்திர பதார்த்தமான ஜீவனுக்குள்ள இருந்தா அந்த ஜீவன் வந்து அவனுக்கு ஞானம் குறையும், அப்புறம் ஞானம் அதிகமாகும், இன்னும் எத்தனையோ தோஷங்கள்லாம் உண்டு. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எதுவும் கிடையாது. இது உபநிஷத்து அந்தியாமி பிராமணத்துல அழகாக கொடுக்கும். எல்லா வஸ்துக்களுக்குள்ள எந்த வஸ்துக்குள்ள இருந்தாலும் அந்த வஸ்துவனுடைய பாதிப்பு எம்பெருமானுக்கு இருக்காது. அவன் வந்து எப்பவுமே நிஜ நிர்தோஷனா, ஒரு துகமும் இல்லாமல் கல்யாண குணத்தோடு இருக்கக்கூடியவன் தான். ஒரு வஸ்துல போய் இருந்தா அதனுடைய பாதிப்புங்கிறது இருக்கும் இல்லையோ, அதுக்குமே இப்போ சாதாரணமாக எந்த வஸ்துவானோ இன்னொரு வஸ்துளை உள்ளுக்குள்ள இருந்து வச்சுக்கோங்க, ஒரு ஆத்துக்குள்ள நாம போய் இருந்தோம் வச்சுக்கோங்க, இப்போ அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கும். எதுவானும் எங்க இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் இல்லையோ, அந்த பாதிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறத, இது எம்பெருமானுடைய மாயத்துல இது ஒண்ணு, ஆச்சரியத்துல இது ஒன்னொன்னு உபநிஷத்தை எடுத்து சொல்லுது. அதனால நிற்பன பல்லுருவாய் நிற்கும் மாயர்க்கு சர்வாந்தராத்மாவாய் இருக்க செய்தேன், தத்கத தோஷைகி அசம்ஸ்பிருஷ்டனாய் இருக்கக்கூடிய ஆச்சரிய பூதன் அப்படின்னு. உள்ளுக்குள்ள அந்தராத்மாவா இருந்தா கூட அந்த தோஷம் எதுவும் தட்டாதபடி இருக்கக்கூடியவன். அப்போ இங்கே எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் சொல்லுகிறதான், எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் ஆனால் ஒரு தோஷமும் இல்லாமல் இருக்கக்கூடியவன். இப்படி மூணு வயசு சொன்ன இந்த மூணுக்கும் தோற்றால் இந்த பெண் அப்படின்னு. அவனுடைய தாவர ஜங்கமாத்துக்கான சர்வ ஜந்து ஜாதத்துக்கும் ஆத்மதயாஸ்திதனாயிருந்த ஈஸ்வரத்துக்கும் தோற்று, ஸ்ரீஸ்வாமி சகல மங்கள குண ஆவாச பூஜான என் பிள்ளை என் பெண் பிள்ளை என் கற்புட யாட்சி இழந்தது கட்டே அப்படின்னு நாலாவது பாதத்துல இருக்கு. என்னுடைய பெண்ணானவள் கற்புடையவள், நல்ல ஞானமுடையவள் என்பதாக அர்த்தம். அந்த கற்புடையாட்டி அப்படின்னா நல்ல ஞானம் உடையவளான என் பெண்ணானவள், அறிவுடையவளான என் பெண்ணானவள் கட்டை இழந்தாள். கட்டு அப்படின்னா சர்வத்தையும் மொத்தமும் தோணும், மொத்த கட்டுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி மொத்தமாக எல்லாவற்றையும் இழந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாத்மீயங்கள் எல்லாவற்றையும் இழந்தாள்னு அர்த்தம் சாதிக்கிற, தன்னையும் இழந்தாள், தன்னுடைய திருமேனி, தன்னுடைய திருமேனியில இருக்கக்கூடிய தேஜஸ், தன்னுடைய ஞானம், எல்லாவற்றையுமே இழந்தார் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோமோ, மா மதியஞ்ச சர்வம் நிகிலம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி என் பெண் பிள்ளை தன்னையும் தன் உடைமையையும் கட்டடங்க இழந்தாள் அப்படின்னு. கற்புடையாட்டி அப்படின்னு சொல்லி நல்ல ஞானமுடையவள் அப்படின்னா, ஞானம்னா ஞானத்தை மாத்திரம் எடுத்துக்க கூடாது, சகல கல்யாண குணங்களையும் எடுத்துக்கணும். இவள் கிட்ட இருக்கிறது ஸ்ரீஸ்வாதி சகல மங்கள குண ஆவாச பூதையான அப்படிங்கிற, இவளுக்கு எத்தனையோ மங்களங்கள் எல்லாம் இருக்கு, அதுல முக்கியமானது ஸ்ரீத்வம் அப்படிங்கிறது. ஸ்ரீத்வம்னா எம்பெருமானுக்கே தன்னை கொடுப்பவள் என்பதாக அர்த்தம், எம்பெருமானுக்கே சேஷமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஸ்ரீத்வம் முதலான சகல மங்கள குணங்களோடு கூடி இருக்கக்கூடியவள், தன்னையும் தன்னுடைய குணங்களையும் தன்னுடைய திருமேனியையும் சகலத்தையும் எம்பெருமானுக்கு எம்பெருமானிடம் இழந்தாள் என்பதாக இதுக்கு அர்த்தம். என் கற்புடையாட்டி இழந்தது கட்டே, கடைசி பாசம் பல திருப்தியாக இருக்கக்கூடிய பாசம். இதுக்கு முன்னாடி அவன் தேசியனுடைய ஸ்லோகம் பார்க்கும்போது ஆதுர்பாவைச்ச சர்வாந்தர நிலையதையா அகம் மமத்வேதி தைரியம் சாதுரியாதீம் சென்றுணாம் அபகரதி ஹரிச்சே தவானி சடாரிஹி. பிராதுர்பாவைஷ அப்படின்னு சொன்னா பிராதுர்பாவ அவதாரங்கள் முதலே பார்த்தோம், மனாவதாரம், திரிகுணாவதாரம், ஸ்ரீராமாவதாரம்,
அப்புறம் வந்து இந்த மாதிரியான அவதார கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் சொல்றதுனால ஒட்டுமொத்தமாக பிரதுர்பாவம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப சர்வாந்தர நிலையத்தையா, எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறபடினாலே அப்படின்னு இப்ப கட்டியாக நாம் பார்த்தோம். இந்த அந்தர்யாமி வைபவம் அப்படிங்கறத சொன்ன இந்த பாட்டினுடைய சார்பாக சர்வாந்தர நிலையதையா என்பதாக சாதித்த அப்படிப்பட்ட எம்பெருமானிடம் இவள் தோற்றா, அப்படிப்பட்ட எம்பெருமான் இவளுடைய குணங்களை எல்லாம் அபகரித்தான். அம் மமதா திதை சாதுரியாதிஷ்டிருணாம் அபகரித்தி எம்பெருமான் அவர்களுடைய அகம் அகம் என்பதையும் அம்மா என்பதும், அதாவது நான் அவர்கள் எதை சொல்லின்றாலோ அந்த ஆத்மாவே அவர்கள் வைப்பான். நம் என்னுடையும் எதை சொல்லின்றாலோ அப்படிப்பட்ட அவர்களுடைய சேர்ந்ததான திருமேனி அவர்களுடைய ஆபரணங்கள் முதலானது எல்லாவற்றையும் அபகரிப்பான். அதி தைரியம் அப்படிங்கிறபடினால தைரியம் சாதுரியம் முதலான அவர்களுடைய கல்யாண குணங்கள் என்னென்ன இருக்கோ அவற்றையெல்லாம் எம்மான் அபகரிப்பான் என்பதாக சகலத்தையும் அபகரிப்பான் என்று தெரிகிறது. இப்ப சாஸ்திர விசேஷம் நீங்க சொல்லும்போது அகம் என்று தன்னையும் தன்னை சேர்ந்ததையும் எல்லாவற்றையும் எம்மானிடம் இவள் இழைக்கிறான்னு இருக்கு. ஆனால் இங்க பாசுரத்தில் அப்படி எங்கே இருக்கு, தன்னை இருந்தால்னா இல்லையே அப்படின்னு கேட்க வேண்டாம். சாமி தேசியம் வந்து கடைசி பாட்டுல கற்புடையாட்டி இழந்தது கட்டே அப்படின்னு சொன்னாலும் கட்டேங்கிறதுக்கு எல்லாம் வியாக்கியானம் போது தன்னையும் தன்னையுமையும் கட்டடங்க இழந்தால் மொத்தமா சொல்லியிருக்கார். இங்க சாஸ்திரா சுவாமியும் ஆத்மாத்மீயங்கள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். அதனால அகம்னு என்ன இருக்கோ, மமனு என்ன இருக்கோ, இன்னும் கல்யாண குணங்கள் என்னென்ன இருக்கோ மொத்தமாக இழந்தாள் அப்படிங்கிறது எல்லா பாசுரத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு சாரமாக இருக்கு. அதனால்தான் சாதுரியாதின்னு ஆதிபதம் போட்டு அகம்மா எல்லாத்தையும் இழந்தார் என்பதாக சொல்லுகிறார். குரு நாம் அபகதி ஹரித மனுஷர்களுக்கு பொதுவாக இந்த ஆழ்வார் பாட்டில் சொல்லும்போது நாயகியினுடைய ஆத்மாத்மீயங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் இங்கே அபகரித்தான் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் சுவாமி தேசியம் சொல்லும்போது திருநாம் அபகரித்தி மனுஷர்களிடம் அபகரித்தார் அப்படின்னு சாதிக்கிற என்னன்னு கேட்டானா, மனுஷர்கள் எல்லாரும் இந்த மாதிரி எம்பெருமானிடம் ஆத்மாத்மீயங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்தோ அல்லது இழந்தோ இருக்கும்படியான ஒரு நாயை பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம எல்லாருக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி பாவம் நமக்கு வரணும். நல்ல பக்தி இருந்தால் எம்பெருமான் அந்த பாவத்தையும் நமக்கு கொடுப்பான் என்பதாக அர்த்தம். ஸ்ரீபாவம் அப்படின்னு கொள்ளியோ இங்க கடைசியில ஆச்சரியமான வார்த்தை பின்னா நல்லுச்சேர் வார்த்தையை நாம் பார்த்தோம். ஸ்ரீத்வாதி சகல மங்கள குண ஆபாச பூஜையான என் பெண் பிள்ளை அப்படின்னு சாதிக்கிறார். இதுல ஸ்ரீத்வங்கிறதே ரொம்ப மங்கள குணம் அப்படின்னு சாதிக்கிறார். ரொம்ப மங்களமான ஒரு குணம் என்னன்னா ஒரு பெண் பெண்ணாக இருக்கிறாள் அப்படிங்கிறதே ரொம்ப மங்களமான ஒரு குணம். அந்த மாதிரி பகவத் விஷயத்துல எல்லாருமே பெண்ணாக இருக்கணும். எம்பெருமானுக்கு எம்பெருமானிடம் தன்னை வந்து ஆத்மாத்மீயங்களை சமர்ப்பிக்கக்கூடியவராக எல்லாருமே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல தெரியுது. அதனால்தான் திருநானும் மனுஷர்களை கூட பெண்ணாக்கி எம்பெருமான் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்கிறார். ஹரிஜேத்யமணி சட்டாரிஹி அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார் என்பதாக அர்த்தம். பொதுவாக நாயிகா பாவத்துல எத்தனையோ அருளி செய்கிறார் ஆழ்வார். அதுவும் குறிப்பாக இந்த ஆரம்பத்திலே பார்த்தோம்னா இதுல ஆரம்பத்திலேயே நாயிகா பாவத்துல அருளி செய்தார். மின்னடை மடவார் அதான் அதுல அருளி செய்தார். அப்புறம் வந்து இப்போ இந்த திருவாய்மொழியில அருளி செய்கிறார். இதற்கு முன்னாடியாக நாம் பார்க்கும்போது திரு தொலைவெளி மங்கலத்திலே ஆச்சரியமாக பார்த்தோம். இதுக்கு அடுத்த திருவாயில் இன்னும் சோழர்களே என்பதாக திருவள்ளூர் எம்பெருமான் விஷயத்துல அதுவும் நாயிகா பாவம் தான். அதுக்கு அடுத்தது பொன்னுலகாலியரோ என்பதாக வரக்கூடியது அதுவும் நாயிகா பாவம் தான். ஆரம்பத்தில் பார்த்தா நாயிகா பாவத்துல இருக்கக்கூடிய திருவாய்மொழிகள் நிறைய இருக்கு. ஆழ்வார் நாயிகா பாவத்தை சத்துன்னு விடல. அடுத்த திருவாய்மொழியும் நாயிகா பாவம் தான், அதுக்கு அடுத்ததும் நாயிகா பாவம் தான். மொத்தமே நாயகியாகவே இருக்கிறார். இதுதான் நமக்கு வந்து முக்கியமான விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியது. அதைத்தான் இங்க ஸ்ரீத்வம் என்பது கல்யாண குணம் சொல்லும்போது நமக்கும் எம்பெருமான் விஷயத்துல எல்லாருமே ஸ்திரீகளாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு பெண் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீமத் ராமாயண ரீதியில அந்த திருஷ்டியிலே நாம் பார்த்தோமானால் நாலு விஷயம் இருக்கு. ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யா ஆசிரித்தே தியான சங்கியதாக பத்ரீ நஷ்டேதி சோகேன பிரியேதி மனேனச அப்படின்னு ஸ்லோகம் இருக்காங்க. ஸ்ரீமதி பெருமான் பற்றி சொல்லும் போது அழகான ஒரு ஸ்லோகம். அதுல பார்த்தோம்னா நாலு விதமாக
இருக்கு. முதல்ல என்ன கேட்டா, முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுப்போம், அப்போ அவள் பெண் அப்படிங்கிறது தான் அவளுக்கு தெரியும், நான் ஒரு பெண் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். பெண்கிறபடினால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் பெண் பெண்ணாக இருக்கிறேன் நான் அப்படிங்கிறது மாத்திரம் தான் முதல்ல தெரியும். பெண்ணுன்னு சொல்லும் போதே எல்லாருக்குமே கருணை வரும், அப்படி இருக்காளாம். அவளுக்கு எந்த கஷ்டமும் அவளுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு பெண்ணாக இருந்தால் பெண் பிள்ளைக்கு எந்த கஷ்டமுமே யாருமே கொடுக்கக்கூடாதுன்னு தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்லும். அப்பாவாக இருக்கிற பெண் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் வளர்க்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா பெண் அப்படின்னு சொன்னால் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் இருக்கணும். பெண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, அப்போ நாட்டில் இருப்பா எல்லாரும் அவனை தூற்றுவார்கள். ஒரு பெண்ணை கூட கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்கொள்ள தீரியே, இவன் என்ன மனுஷனா, இவன் இத்தனை குரூரமானவனா அப்படின்னு தூற்றுவார்கள் எல்லாருமே. ஒரு ஆற்றில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னா அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் தான் கூட கோபத்துக் கொள்வார்களாம். இந்த பெண்ணுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தில் போய் என்ன இருக்கு அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்ற. அதனால பெண் அப்படிங்கிறபடினால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மற்றவர்கள் அதாவது இந்த பெண்ணுக்கு உரியவர்கள் யாரோ அவர்களெல்லாம் இவர் இந்த பெண்ணை விசேஷமாக கவனித்துக் கொள்வார்கள் அப்படின்னு தெரியுது. அவர்களுடைய ரட்சைங்கிறது விசேஷமாக கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. அப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டா, ஆஸ்கிரிதா ஆஸ்திரிதா அப்படின்னா விவாகம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் வேற ஒருவரை ஆசிரியத்து இருக்கார் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அப்போ வேற ஒருத்தரை ஆசிரியர் இருக்கும்போது இந்த கணவரை ஆசிரியத்து இருக்காரோ அப்போ அவர் தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறார். இந்த பொண்ணை பற்றி பர்தான சம்ஸ்கிருத்த பெயர், பர்தான பரணம் செய்பவர், முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இந்த பொண்ணுக்கு சகல க்ஷேமங்களையும் கொடுக்கிறவர் என்பதாக அர்த்தம். அப்புறம் அதுக்கடுத்தது என்னன்னு கேட்டானா, பத்தினி அப்படின்னு மூணாவது ஒன்று சொல்லிட்டார். பத்தினா பதி பத்னி, அதாவது கணவன் மணி சொல்லும்போது ஒரு பாரியா பர்தான்னு சொல்றார். பர்தா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவரை நினைக்கணும்னு அர்த்தம். பத்தி பத்னி அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் கேட்டா, ரெண்டுமா சேர்ந்து தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கணவன் மணிமா சேர்ந்தா தானே குடும்ப தர்மங்கள் எல்லாம் பண்ண முடியும். அதனால யாகமோ தானமோ ஹோமோ என்னென்ன தர்மங்கள் உண்டோ, அதிதி பூஜனமோ திருவாராதனமோ எல்லா குடும்பங்களும் ரெண்டு பேரும் இருந்தால்தானே செய்யும். அதனால் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தர்ம காரியங்களை செய்வதை பதி பத்னியாக இருந்து செய்கிறார்கள், தம்பதிகளாக இருந்து செய்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார்கள். இது வியாகரண சாஸ்திரத்தில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பத்னிங்கிறதுக்கு அர்த்தம் இப்படிதான் வந்திருக்கு. அதனால இது அடுத்த ஒரு ஒரு குறிப்பு. அப்ப நாலாவது என்ன கேட்டோம்னா, பிரியா அப்படின்னு, பிரியான்னா கணவனுக்கு ரொம்ப இஷ்டமானவளாக இருக்கக்கூடியவள், அவனுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒன்று. இந்த மாதிரி நாலு விதமாக சொல்றார் ஸ்ரீமத் ராமாயணத்தில். பிராட்டி விஷயத்தில் இந்த நாலு விதமாக எம்பெருமானுடைய ஒரு அணுகுமுறை அப்படின்னு வச்சுக்கலாமே, எம்பெருமானுடைய ஒரு நினைவு அப்படிங்கிறது நாலு விதமாக இருக்கான். பிராட்டியை பிரிஞ்ச போது அதனால்தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் எம்பெருமான். ஏன்னா ஒரு விதமாக இருந்தால் பரவாயில்ல, பிரியே நினைக்கிற, அப்புறம் ஆசிரியரா தன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் காப்பாற்றப்பட வேண்டியது இப்படி இருக்காளே அப்படின்னு நினைக்கிற, அப்புறம் பத்தினியாக கூட இருந்து தர்ம காரியங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்க இப்படி இருக்காளேன்னு கஷ்டப்படுற, அப்புறம் வந்து பிரியமானவள் தன் மனசுக்கு அவளை விட்டு பிரிஞ்சு தான் இருக்க முடியாதுன்னு முடி, அத்தியந்த பிரியமானவள் தன்னை விட்டு பிரிஞ்சு இருக்காளேன்னு கஷ்டப்படுறார். அதனால சீதா பிராட்டியினுடைய ஒரு வியோகத்திலே பெருமாள் ராமன் நாலு விதத்திலே கஷ்டப்பட்டார். சேர்ந்திருக்கும் போது நாலு விதத்திலே அவர் சீதா பிராட்டியை கவனமாக பார்த்து கொண்டு ஆனந்தத்திலே இருந்தார் என்பதாக ராமாயணத்துல இருக்கு. அதே மாதிரியாகத்தானே எல்லாருமே, நாம் எல்லாருமே எம்பெருமானுக்கு பத்தினியாக, எம்பெருமானுக்கு ஸ்திரீயாக, எம்பெருமானுடைய நாயகியாக இருக்கணும் என்பதாக ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சொல்லும் போது, பராசர மகரிஷியானவர் ஸ்ரீபிராயம் இதரம் ஜெகது, எம்பெருமானே புருஷன் மற்றவர்கள்லாம் ஸ்திரீயானவர்கள் அப்படின்லாம் சொல்லும் போது கிட்டத்தட்ட இந்த நாலு பாவமே வரும். நாம் தேசிய சீசுத்தியுள்ள இந்த மாதிரி நம்ம நாலு பாவம் பார்க்கலாம். முதல்ல என்ன கேட்டால் நம்மளாம் ஸ்திரீகள், அதாவது என்ன கேட்டால் எம்பெருமானுக்கு நாம் சேஷர்கள் தாசர்கள். நாம் வந்து நான் வந்து தா உயர்த்தணும், நானே சுதந்திரன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தூர்த்தருக்கு தாசன் நான், எம்பெருமானுக்கு தான் நான் தாசன், அது என்னாலும் எந்த ஆனாலும் மாறது. அதுதான் ஸ்திரீபிராயம் திறந்த ஜெகத்தின் சொன்னதுடைய தாற்பயமே, அதுதான் எம்பெருமானை இட்டு பிரிந்து இருப்பதற்கான ஒரு தகுதி எல்லாம் இல்லாதவர்கள் என்பதாக அர்த்தம். ரெண்டாவது ஆஸ்திரிதா அப்படின்னா எம்பெருமானை ஆஸ்திரித்தவர்கள், எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணுவார்கள். எம்பெருமானிடம் நாம் வந்து சேஷன் தாசன் மாத்திரம் இல்லாமல் அவனிடம் நம்மை ஒப்படைத்தவர்கள் அப்படின்னு. மூணாவது பத்னி அப்படிங்கிறபடினால நாம் சகல தர்ம காரியங்களையும் எம்பெருமானுக்காக செய்பவர்கள் அப்படின்னு. ஒரு பத்னி அப்படின்னா கணவனோடு சேர்ந்திருந்து தர்ம காரியங்கள் செய்வார், கணவனுக்கும் பிரீத்திக்காகவும் தர்ம காரியங்கள் செய்வார் அப்படிங்கிற மாதிரி
நாம் வந்து தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாமே மொத்தமுமே எஜமானுக்காக அவனுடைய திருவுள்ள உகப்புக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய திருவுள்ளபடியே நாம் சாஸ்திரத்துல என்னென்ன சொல்லியிருந்தானோ அந்த ரீதியே நாம் செய்து கொண்டிருக்கிறதுனால அடுத்தது பத்னி அப்படின்னு ஒன்று பேச நமக்கு. அப்புறம் பிரியா அப்படின்னு அது எம்பெருமான் இவன் விஷயத்திலே அத்தியந்த பிரீதியோடு கூட இவனை தன்னுடைய திருவடிக்கே எம்பெருமான் கூட்டுக் கொள்கிறான் கடைசி காலத்துல அப்படின்னு இருக்கும்போது துஷ்டம் எதா பட்ச தென்னவீசம் அச்சமயமானம் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. பிரீத்திய விஷயனாக ஆகக்கூடியவன் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாமல் எமய வைஷவர்களே சேனலப்யாக என்பதாக எம்பெருமானே வரித்து செங்கல்பட்டனாலே அதிக ஆசையோடு கூட இவர்களை வரித்து கூட்டுக் கொள்கிறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால் அந்த ரீதியிலே எம்பெருமானாலே வரிக்கப்பட்டவர்களாக எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பிரீத்தி விஷயமாக ஆகக்கூடியவர்கள். ஒரு நாயகனுக்கு நாயகி கிட்ட எந்த பிரீத்தி இருக்கோ அதை காட்டிலும் அதிகமான பிரீத்தி ஜீவர்களிடம் வைத்து எம்பெருமான் வந்து கூட்டுக் கொள்கிறான் அப்படின்றது. அதனால ஒரு நாயிகா நாயகா ஒரு நாயிகா நாயகன் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நமக்கு எம்பெருமானுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில இவர்கள் எல்லாம் ஆழ்வாராச்சாரியர் எல்லாம் நாயிகா பாவத்தை காண்பித்து நமக்கு புரிய வைக்கிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இப்போ நல்ல சரியான பாசுரம். கட்டழில் தோலை நல் வேங்கடவானனை கட்டழில் தென்குருகோர் சடகோபன் சொல் கட்டழில் ஆயிரத்து இப்பக்கும் வல்லவர் கட்டழில் வானவர் போகம் புண்பாரே. நாலு பாதத்திலும் கட்டழில் அப்படின்னு வந்திருக்கு, வேற வேற அர்த்தத்துல வந்திருக்கு. வந்து பலஸ்ருதியில ஆழ்வார் தாமாக அருளி செய்த ஒரு பலஸ்ருதி. நல்ல மொத்தமும் அழகான சோலைகள் சூழ்ந்த திருவேங்க நிர்வாகனான எம்பெருமானை குறித்து ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள். ஆழ்வார் திருக்குறுகூர் நகரில் இருந்து வந்தவர். அந்த திருக்குறுகூரும் கட்டெழில் என்று சொல்லும்படியாக நல்ல அழகாக இருக்கிறது. கட்டெழுனா மொத்தமாக மொத்தமும் அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆழ்வார் அருளி செய்த ஆயிரம் பாசுரத்திலே இந்த பத்து பாசுரமும் இதுவும் கட்டெழில் என்று சொல்லும்படியாக மிகவும் மொத்தமாக உஜ்வலமாக இருக்கக்கூடியது. இது இந்த பத்து பாட்டு வந்தவர்கள் யாரோ அவர்கள் சீவைகுண்டத்திலே நித்திய சூரியனுக்கு இருக்கக்கூடிய போகத்தை அவர்கள் பெறுவார்கள். அந்த போகம் கட்டெழில் போகமாக, அதாவது எம்பெருமானை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய அந்த போகத்தை இவர்களும் முழுவதுமாக அதே மாதிரியே பெறுவார்கள் என்பதாக. இங்க கட்டில நாலு பாதத்துல இருக்கு. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஆழ்வார் திருநகரில இருக்கக்கூடிய ஆழ்வார் அருளை செய்த ஆயிரத்திலே இந்த பத்து பாட்டும் திருவேக வானனை குறித்து அருள் செய்த அழகான பாசனம். இதை யார் வல்லவராக இருக்கிறார்களோ அவர்கள் நித்த சூரியனுடைய ஒரு அழகான சம்பத்தான எம்பெருமானை நன் பூர்ணமாக அனுபவிப்பார்கள் என்பதாக தாத்பரியம் இருக்கு. இந்த கட்டழில் சோலை நல் வேங்கடவானனின் திருவேங்கடத்தை சொல்லும் போது கட்டெழில் சோலை கட்டினா பூர்ணமாக எழில் அழகான சோலைகள். திரேங்கட மலையை சோலைகள் தான், சோலை மலையை சுத்தி திரேங்கட மலைக்கு சுத்தி பூ ஏகப்பட்ட காடெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல ஆச்சரியமா இருந்திருக்கும். அப்படி அழகான சோலைகள் அழகான சோலைகள் பூர்ணமும் சோலைகளே சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை குறித்து பத்து பாசங்கள் அப்படின்னு தவிர முதலிய. அடுத்தது கட்டையில் தென்குருகூர் சடகோபன் சொல். இப்ப தென்குருகூர்னு ஆழ்வார் தன்னுடைய திருக்குருகூர் நகரத்தை பற்றி சொல்லும் போது கட்டெழில் அப்படின்னு சாதிக்கிற இதுவும் பூர்ணம் ரொம்ப அழகாக இருக்கு இந்த அர்த்தம். திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய சோலைகள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா சரி, ஆனால் அதே திருவேங்கட மலைக்கு போட்டியாக திருக்குறூர் நகரத்திலும் இப்படி அழகான சோலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் சாதாரணமா இருக்கும். ஏன்னு கேட்டா திருவேங்கட மலையில இருக்கக்கூடிய சோலைகளுடைய பெருமை இங்க வராது. அதனால இங்க கட்டடி அப்படின்னா என்ன அர்த்தம், பூணமும் அழகா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, இந்த திருக்குறுகூர் நகரத்திலே ஊரெங்கும் மொத்தமுமே ஒரு அழகு ஒன்று இருக்கு. அந்த அழகு என்பது பகவத் சேஷதீக ரசித்வ லக்ஷ்மி சமருத்தம் அப்படின்னு. எம்பெருமானுக்கு சேஷனே எல்லாம், நானும் என்னை சேர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கே உரியவை அப்படின்னு நினைக்கக்கூடிய பாகவதர்கள் இருக்கிறபடினாலே
திருக்குறளிலே ஆழ்வார் அவதாரம் பண்ண அப்புறம் மொத்த பேரும் பாகவதர்களா ஆயிட்டபடினாலே அந்த ஒரு எழில் இருக்கான். எழில்னா சம்பத்து, ஒரு ஐஸ்வர்யம், அடங்கெழில் சம்பத்துன்னு சொல்றவர்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்கு. அந்த ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டா பாகவத சேஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அப்படின்னு ஒரு ஐஸ்வர்யம் ஒண்ணு இருக்கான். அந்த ஐஸ்வர்யத்தோடு கூடி இருக்கக்கூடியது இந்த திருக்குறுகூர் நகர் அப்படின்னு இதற்கு இந்த ஒரு விசேஷத்தை இட்டார். திருவேங்கட வரைக்கும் இல்லை, ஆனா அங்க மனுஷர்கள் தானே கூடுவார். நல்வேங்கடவானனை அப்படின்னு சாதிச்சிருக்க அங்க நல்வேங்கடவானனை அப்படின்னா ரொம்ப நல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான்னா எல்லாருக்குமே, அதாவது பக்தர்களுக்கு எல்லாமே பிடித்த இடம், அப்புறம் எம்பெருமானுக்கும் பிடித்த இடம், அப்புறம் நித்தியசூரிகளுக்கும் பிடித்த இடம். இப்படியாக விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பெருப்பு, எம்பெருமானும் விரும்பும் பெருப்பு, எல்லாருக்குமே யாரை கேட்டாலுமே நல்லவும்னு சொல்லுவார். நாமளே எதை நல்லவும்னு சொல்லணும்னா நமக்கு எது பிடிக்கோ அதை நல்ல ஊர்னு சொல்லுவோம். இது எப்படின்னா அது ரொம்ப நல்ல ஊராச்சேன், அப்படின்னா அதுக்கு நல்ல ஊராச்சேன் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது ஏதாவது தோஷம் சொல்லிட்டு இருக்கோம். திருவேங்கட மலையை எல்லாருக்குமே நல்ல ஊரா, திருவேங்கட மலைக்கு நம்ம போல இருக்கிறதுக்கும் வேங்கட மலைக்கு சமம் எதுவும் கிடையாதுங்கிறார். அவர்களும் வெங்கடாச்சி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திகின்றன அப்படின்னு சொல்றா. நித்திய சூரியனும் சரி, இவர்கள்லாம் சொல்றதுக்குமான கட்டம், எம்பெருமானை கேட்டா கூட எம்பெருமான் திருவேங்கடம் திருவேங்கடம் தான் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு நல்ல ஊருங்கிறனா சீவை குண்டம் திருப்பாடெல்லாம் இருக்க திருவேங்கடத்தை வந்து ரொம்ப விசேஷமான எம்மானே கொண்டாடி இங்க வந்து சேசாதிக்கிறான். அதனால எல்லார் மனசுலையும் நல்ல ஊர் அப்படின்னு பெயர் வாங்கினது எதுவும் கேட்டான்னா நல்வேங்கடம், இந்த திருவேங்கட மலை அப்படின்னு அதனுடைய பெருமை. இந்த திருக்குறுகூர் என்ன பெருமைன்னு கேட்டா கடலில் தென்குருகூர் சரகோபன் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே பரமபுருஷ சேஷதைக ரதித்வ லக்ஷ்மி சமாகிருத திவ்ய நகர நிலைய வகுலதர சமீரிதமான வாணி சகசிரத்திலும். இந்த சரகோபன் சொல் கட்டளையில் ஆயிரம்ங்கிறது வரைக்கும் அர்த்தம் சொல்லிருக்க, எம்பெருமானுக்கு சேரன் அப்படிங்கிறதை அனுபவித்து இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பவர்கள், அப்படிப்பட்ட ஒரு எதில் அழகு அப்படிங்கிறது திருக்குறு நகரத்துக்கு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அருள் செய்த கட்டளில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான திவ்ய சூக்திகள் அப்படின்னு இருக்கும். ஆயிரம் இந்த 1020 சொல்லிச்ச அந்த 10 கட்டளில் அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்த 1000 கட்டெழில் 20 கட்டு எழில்னா கட்டு மொத்தமாக எழில் அப்படின்னா கல்யாணத்தோடு கூடிய 10 இந்த 10 பாத்திரங்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் எம்பெருமானுடைய கல்யாண சேஷ்டிதங்களையும் அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாயகியினுடைய கல்யாண குணங்களையுமே பற்றி சொல்லக்கூடிய இந்த 10 பாட்டு என்று அர்த்தம். கட்டெழில் 1020 வல்லவர் அதான் சொல்றார். திருவேங்கடமுடையாளுடைய கல்யாண குண சேஷ்டிதங்களையே பிரதிபாதிக்கையாலே சாகல்யேன கல்யாணமான இத்திருவாயுமொழி வல்லவர் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மொத்தம் சொல்லப்படினாலே மொத்தமாக இந்த திருவாயுமொழியே கல்யாணமான ஒரு திருவாயுமொழி, மங்களமான ஒரு திருவாயுமொழி, அப்படிப்பட்ட திருவாயுமொழியை வல்லவார்கள் என்பதாக அர்த்தம். அப்புறம் கட்டரில் வானவர் போகம் உண்பாரே, இவர்கள் வானவர்னா நித்தியசூரியனுடைய போகத்தை அனுபவிப்பார்கள். நித்தியசூரியர்கள் எம்பெருமானை அனுபவிப்பதைப் போல இவர்களும் அயர்வரும் அமரர்களுடைய கல்யாணமான சம்பத்தை அடங்க அனுபவிக்க பெறுவார். நித்தியசூரியர்கள் அயர்வரும் அமரர்கள் அவர்களுடைய கட்டதில் போகம் அப்படின்னு வச்சுக்கலாம், கல்யாணமான போகம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சாதாரண மானுஷமான போகம், இங்கே இருக்கக்கூடியதான போகம் அப்படின்னா அதில் எத்தனையோ தோஷங்கள்லாம் இருக்கும், அப்படின்னா இல்லாமல் மங்களதமமாக இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு இருக்கு தாற்பயம். சில சமயம் ஆழ்வார் இப்படி ஆரம்பிக்கும் போது 4 வரையிலையும் ஏற்கும் பிரும்புகள்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுல எல்லா பக்கத்திலும் ஏற்கும் பிரும்புகள் ஏற்கும் பிரும்புகள் வரும். அந்த மாதிரியாக கட்டளில் சோலை நல் வேங்கர வானனை கட்டளில் தென்குருகோ தரகோகன்கள் கட்டளில் 1020 வல்லவர் கட்டளில் வானவர் போகம் உண்பாரே. நித்தியசூரி பரமபோகமான பகவத் அனுபவத்தை இவர்கள் பெறுவார்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறதே உண்பார் அப்படின்னு சொல்ற சாப்பிடுவார்கள் அர்த்தம், சாப்பிடுவார்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல எம்பெருமானை அனுபவிப்பதை பற்றி சொல்லும் போது உண்பார் அப்படின்னா காமான்னி அப்படின்னா அந்நாதா அகமன்னம் அகவன்னம் அகமன்னம் அகவன்னாதா அப்படின்னு வரும். அன்னாதகனா அன்னத்தை சாப்பிடுவோம்னு அர்த்தம். யாரு அப்படின்னு கேட்டா சீவை குண்டத்துல மோக்ஷ பெற்று சீவை குண்டம் போகிறார் இல்லையா, அவன் வந்து தன்னை சொல்றான் நான் தான் அன்னம், நான் தான் அன்னத்தை சாப்பிடுவோன் அப்படிங்கிறான்.
என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமானுக்கு நான் அன்னம், எனக்கு எம்பெருமான் அன்னம், எம்பெருமான் என்னை அனுபவிக்கிறான், நான் எம்பெருமானை அனுபவிக்கிறேன். இப்படி ஒரு குழந்தை மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அதை எம்பெருமான் அனுபவிக்கிறான். நான் சர்வேஸ்வரனான எம்பெருமானே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால அகம் அன்னாதா, நான் தான் அன்னாதா, அன்னத்தை சாப்பிடுபவன் அப்படின்னு சொல்ல, அந்த ரீதியில கட்டழில் போகம் உண்பார்கள், இவன் உண்பவன், எம்பெருமானை அனுபவிப்பதெல்லாம் உண்ணுகைக்கு சமானம் என்பதாக அழகாக ஒரு அமிர்தத்தை அனுபவித்திருப்பதே எம்பெருமானை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நித்திய சூரியனுடைய ஒரு அனுபவத்தை இந்த திருவாய்மை வல்லவர் பெறுவார் என்பதாக சாத்தியம். பாரம்யாத்யைஷ்ட பஞ்சாயுத விஹிருதி முகைஹி பிரம்மணஸ்திருபாவாத் தேவானாம் சுவாமி பாவாதபி சுபகதையா லங்கதே குந்த பங்காத் பிராதுர்பாவைச்ச சர்வாந்தர நிலையதையா அகம் மமத்வேதி தைரியம் ஜாதுரியாதீன் ஸ்ருணாம் அபஹரதி ஹரிச்சே ஜபானி சதாரிஹி. இப்படியாக சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய உயர்ந்த கல்யாண குணத்தை அருளி செய்தார். அதாவது தன்னுடைய பக்தர்களுடைய ஆத்மாத்மீயங்களை எம்பெருமான் தான் ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஒரு கல்யாண குணத்தை அருளி செய்தார். அடுத்த திருவாய்மொழி நம்ம அடுத்த சனிக்கிழமை பார்க்கணும். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றன்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் சேர் வளம் மிக்கு அவனோர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்பதாக திருக்கோளூரில் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசியன் திருவடிகளே சரணம்.